நீங்க வாங்க சார், மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படி ஷின்சன். ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ, இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தரே. ஆண்டி உங்களை அக்கானு கூப்பிட்டேன். கசாமா மசாவ் நே நே சுசுகி, இதுல யார போய் பாக்கலாம்? நம்ம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பய. மசாவ் வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம். நேத்து உன்ன பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ, அதுவா? பிரின்சிபல் நாய கானூன் விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாய கானூன் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். நீங்க கண்ணாடிய தொடக்கிறீங்க, நான் நம்பல. இதுல வந்துட்டு இருந்தா கண்டக்டர் வந்து டிக்கெட் டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னு. அங்க யார் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னு. அவங்களும் எடுக்கலையே என்னாரு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவா? நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமணமா 5 மணிக்கு மேல வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதானே? அதனாலதான் விட மாட்டேங்கிற. இந்த மாதிரி அழக்கூடாது ஷின்சன். குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்க கடையில நான்வெஜ் எல்லாம் விக்கிறீங்களாமே? இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களானே? கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணே? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. என்னது கிடைக்காதா வெண்ணே? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டாலும் இல்ல இல்லன்னு கூட்டுக்குதா? கூட்டுதான் கொடுங்க. எதுக்கு கால் பண்ண சொல்லு? உங்களுக்கு என்ன சுத்தம்? அதையும் நாங்க தான் சொல்லணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டர் படிச்சீங்க? நான் காலையில பேங்க்கு போயிருந்தேனா, அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் கொள்ளடிக்குதான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. என்னாச்சு சின்சன்? வந்து மாட்டிக்கிட்டேன். அம்மா, உங்க அம்மா வேணா ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம், சரியாயிடும். இந்த மாதிரி
மரம் ஏன் பெருசாக இருக்கின்றது? என்ன சின்சா நீ இப்படி விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? பெருசா இருந்தாதான் அது மரம், சின்னதா இருந்தா அது செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பாவும் முன்னாடி உருவாயிருக்கு பாருங்கப்பா. உலகத்திலேயே ஏன் இந்த பிரேக்? நம்ம கலந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுதான் இருக்கு. என்னங்க சாமா இருக்கிறது தானே? வாச காட்டு, பால பாக்கூடாது, கம்பெனி காட்ட மாட்டேன். ஆட்டமா காட்டுற. அங்க உட்கார்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்னப்பா தாராளமா இடம் இருக்குது. நான் ஒன்ன கேக்கல சின்சா. எனக்கும் பைக் ஓட்டணும்னு ஆசைதான், ஆனா கொஞ்சம் பயம். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு கஷ்டம் இல்ல. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வண்டி ஓட்டிடலாம். ஆனா நீங்க வேற எங்க அம்மாவுக்கு சைக்கிளே ஓட்ட வராது, இதுல பைக் வேறயா? இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தானே கிளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி முகம் பண்ணிட்டீங்க? அந்த துணியலாம் வைப்பாங்க. ஓ இது வேற துணியா? சாரி தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? போச்சுக்காத சின்சான், இது சீரா வீட கிளீன் பண்ற துணி. நான் யாருங்கிறது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வலது கையில வேணுமா இடது கையில வேணுமா? என்னது இடது கையா வலது கையா? எது வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தோத்து புட்டிங்களே, இந்த கையில தான் காசு இருக்கு. உங்க கணிப்பு தப்பு. இல்ல என்ன போம்போது? என்ன பத்தி தெரிஞ்ச உடனே பயந்து ஓட பாக்குறியா? ஏன் பஞ்சில பஞ்சர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பயந்து தான்